மற்ற ஐந்தாம் அதிகாரம் முதல்ல அப்புறம் சங்கீதம் அறுபத்தி அஞ்சு பிறகு அப்போஸ்து நடவடிக்கைகள் பதினாலு மத்திய ஐந்து நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன் ஐந்து நாற்பத்தி ஐந்து இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்தராக இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் சங்கீதம் அறுபத்தி அஞ்சு ஒன்பதுலேருந்து பதிமூன்று வரை அறுபத்தஞ்சு ஒன்பதுலேருந்து பதிமூணு வரை தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரையை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது மேய்ச்சலில் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கம்பீரித்து பாடுகிறது பிறகு அப்போசல் நடபடிகள் பதினான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சியை விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் கடவுள் இந்த காமன் கிரேஸை எப்படி வெளிப்படுத்துகிறார் இந்த உலகத்தில் அது என்ன பண்ணுதுன்றதை பாருங்க ஒன்று பாவம் சுத்தமாக உலகத்தையும் வர்க்கத்தையும் அழிச்சிடாதபடிக்கு இந்த பொதுவான கிரியை ஒரு காப்பாற்றுகிற ஒன்றாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த பொதுவான கிருபை மட்டும் இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் கொன்று நம்ம என்னைக்கோ இருக்கவே முடியாது இந்த காமன் கிரி காமன் கிரேஸ்ன்றது என்ன பண்ணுது பாவிகள் மத்தியில் கூட சில தவறுகள் நடக்காதபடிக்கு தடுக்குது சில உதாரணங்கள்லாம் வேதவாசன் சொல்லலாம் ரொம்ப நேரம் கிடையாது சொல்கிறேன் டக்குன்னு ஆபிரகம் மனைவி எகிப்துக்கு போகிறாங்க ஆதி ஆம் பதிமூணாம் மதி வாசிக்கிறீங்களா போனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் யாராவது ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிதுன்னா பிடிச்ச கொண்டுப்பிட்டு எடுத்துக்குவாங்க அதனால் போகும்போதே சொல்லி கூப்பிட்டு போகிறான் ஆப்ரகம் அம்மா நீ பார்த்தா ரொம்ப அழகாக இருக்க யாரா கேட்டால் என் சகோதரின்னு சொல்லிடு என்னை என்ன கொண்டுடுவான் அதனால் சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஒரு விதத்தில் சகோதரி தான் சொந்தக்காரியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் சகோதரி தான் வேணும் அவனுக்கு அதனால் ஒரு அற அற உண்மையோ அற பொய்யோ சொல்ல சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறான் போய் அங்கே போனோன்னே அந்த ராஜா பார்க்குறாரு யாரோ போய் சொல்கிறாங்க ராஜாட்ட ஊர்லேயே இல்லாத ஆளுக்கு வந்திருக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கா பார்க்கல நீங்கள் வெளியூர் காரி ஒருத்தர் வந்திருக்கான்னு சொன்னோன்னு அவங்க எவ்வளோ எவ்வளோ வெளியூர் காரியாக இருக்காலும் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிரியா அதில் விதவிதமாக மனைவிகளை ஏற்படுத்தி கொள்ளணும்னு பார்க்குறான் கொண்டாங்க அவளை என்ன மனைவி ஆக்கிறேன்னு சொல்லி கொண்டாடுற சொல்கிறான் கொண்டாடுற சொல்லி அவளை கொண்டு போய் வச்சுருக்காங்க ராஜாவுண்டிய வெப்பாட்டிகளில் ஒன்றா ஆக முடியாது நூற்றுக்கணக்கான வெப்பாட்டிகள் இருப்பாங்க அவங்களுக்கு அதில் ஒன்றா ஆகும் முடியாது வச்சிருக்கிறாங்க கத்தர் அவனுடைய உள்ளத்தில் ராத்திரி பேசுகிறாரு கையை வச்சுன்னா கொண்டு போட வேண்டாரு தொலைஞ்சன்னி இன்னொருத்த மனைவி அது அப்படிங்கிறாரு அவன் சொன்னான் ஐயோ நான் எந்த தப்பும் செயலி ஆண்டவர் நல்ல காலம் சொன்னீர் இல்லைனா கதை முடிஞ்சிருக்கும் நல்ல காலம் நான் சொல்கிறான் அடுத்த நாள் கூப்பிட்டு கடவுள் என்ன என்ன பண்ணியிருப்பார் ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லி தொலைச்சே அப்படின்னு சொல்லி இருந்தால் அவன் மனைவி பத்திரமா கூப்பிட்டு போ அப்படின்னு நினச்சிட்டான் அப்போ ஒரு பாவிய கர்த்தர் இந்த பொதுவான கிருவையின் மூலமாக அவன் பெரிய ரட்சிக்கப்பட்டவன் இல்லை அவன் பெரிய பரிசுத்தத்தை போதிக்கப்பட்டவன் இல்லை பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்காக இவளை மனைவியாக்காமல் விட்டான்னு அர்த்தம் கிடையாது ஆவியானவர் இவனுக்குள்ள ஏதோ எல்லாம் ஒன்றும் கிடையாது கத்தர் பொதுவான கிருவையின் மூலமாக ஒரு பெரிய தப்பை அவன் செய்யாதபடிக்கு அவனை தடுக்கிறார் அது ஒரு உதாரணம் எத்தனை பேரை தடுத்துட்டு இருக்கிறாள் தெரியுமா சில பேர் சில பெரிய தப்புகளை செய்யாததுக்கு சில பா சில ரட்சிக்கப்படாத மக்கள் சில பெரிய தவறுகளை செய்யாது இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆண்டவருடைய இந்த பொதுவான கிருபை கடவுளுடைய கிருபை பெருசு

பெரிய பெரிய தவறுகளை செய்ய வாய்ப்புகள் உண்டான போது கூட அதிலிருந்து தடுத்து பாதுகாத்து கிருவையா அவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கிறார் அழிஞ்சு போகாம பாதுகாத்து கொண்டார் இப்படி உலகத்தில் பல நேரங்களில் ஆண்டவர் பண்றது பொதுவான கிருவை இதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம் அப்ப பொதுவான கிருபை வந்து பாவத்தை கட்டுப்படுத்துகிறது பாவத்தினுடைய விளைவுகளை கட்டுப்படுத்துகிறது ரெண்டாவது பாவ பாவிகள் தேவன் காட்டுகிற கோபாக்கினை அதன் மீது கொடுக்குற தண்டனையும் கட்டுப்படுத்துகிறது அது தேவண்டிய தான் இன்றைக்கி ஜனங்கள் அவங்களுடைய பாவத்துக்காக தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகாமல் இருக்கிறாங்க ஆதாம் பாவம் செஞ்சா அன்றைக்கே மனுவருக்கத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இருக்கலாம் ஆண்டவர் சுத்தமாக ஆதாமியே தொலைச்சிருக்கலாம் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் இன்னைக்கு மனுவர்க்கமே இருந்திருக்காது ஆனால் அவங்கள வாழ விடுறாரு அந்த பாவத்துக்கான தண்டனையை கொடுக்கும்போதே அதில் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு உண் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதுங்காலை நசுக்குவார் ரட்சிக்க வருகிற ரட்சகரை குறித்த ஒரு வாக்குத்தத்துவத்தை அதுலேயே கொடுக்குறாரு வெறும் தண்டனையை கொடுத்துட்டு அழிச்சிருக்கலாம் தண்டனைக்கு பதிலாக நம்பிக்கையை கொடுக்குறாரு அப்பா ஒரு நாள் இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குறாரு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கல பாருங்க அது மட்டும் இல்லை பாவத்தின் விளைவாக பூமி சபிக்கப்பட்டது ஆயிடுச்சு பிள்ளை பெறது கஷ்டமாயிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உண்டாச்சு இல்லையா அதையெல்லாம் கூட மீறி நல்லா வாழும்படியாக சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் செழிப்பாக பண்ணுகிறார் இந்த வசனத்தெல்லாம் வாசத்தேன் இல்லையா செழிக்க பண்ணுகிறாராம் எத்தனை தடவை அந்த வார்த்தை வந்தது அப்போ நடுவில் பதினாலுலையும் வந்தது சங்கீதம் அறுபத்தஞ்சுலயும் வந்தது வருஷங்கள் நெய்யாய் பொழிகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாம் பாருங்கள் அந்த பொதுவான கிருபை குறிப்பு குறிப்பிடுகிறது காமன் கிரேஸ் சொல்லுது ஜனங்கள்லாம் பெரிய யோகியர்களாக இருந்து தேவண்டிய பிள்ளைகளாக இருந்ததுனால அப்படி கிடையாது கடவுள் இதை எல்லாருக்குமே கொடுக்குறாரு அதனால தான் ஒன்று ஆண்டவர் பற்றி அறியாதவங்க கூட ஓரளவுக்கு செழிப்பை அனுபவிக்க முடிகிறது அதுவும் சபிக்கப்பட்ட உலகத்தில் முள்ளும் கூறிக்கும் விளைகிற இடத்துல பூமி சரியாக விளையாத பட்சத்தில் கூட அவர்களுக்கு ஆதாரம் வர்ற அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு விளையுது எத்தனை பேர் இருக்கிறீங்க இதெல்லாம் கத்தருடைய கிருவை கத்தர் அழிக்கணும்னு நினைச்சு அழிச்சிருக்கலாம் ஆனால் பண்ணல இன்னும் கேட்டா தண்டனையை தள்ளி போட்டுக்கிட்டே போறாரு தள்ளி போட்டு இருக்கிறத சிலர் பரியாசம் பண்றாங்க எங்க அவங்க ஆண்டவர் தோ வருகிறேன்னாரு எங்க வந்தாருன்றார் ஒருத்தர் இதுவும் சீக்கிரமா வருகிறேன் ஏசநாதர் சொல்லிட்டு போனார் எங்க வந்தாரு ஐயோ வந்திருந்தா நீ நரகம் என்னென்ன அதனால தான் திரும்பு வந்திருந்தா தொலைஞ்சு போயிருப்பே நீ வந்திருந்தா அவ்வளவுதான் கிருபையின் காலம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கும் அதனால தான் எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ எவ்வளவு காத்து இருக்கணுமோ தள்ளி போட்டுக்கிட்டே போறாரு ஏன் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வர வேணும் அப்படியே சொல்லிடுது ஒன்று திம்பத்தி நாலு ரெண்டில் சொல்லிருது எல்லா மனுஷரும் தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டும் என்று சொல்லி ஊழியர்களை உண்டாக்கி உலகம் முழுக்க சுவிசேஷம் போகும்படியா செஞ்சு வாய்ப்புகளை ஏற்படுத்தி எல்லாருக்கும் இந்த நற்செய்தி கிடைக்கும்படியா கத்த கிருபை செய்து கொண்டிருக்கிறார் தான் பொதுவான கிருபை எவ்வளோ தாமதப்படுத்துகிறார் பாருங்க அதை பற்றி ரெண்டு பேதில் அப்போ பேத பேசுற தாமதப்படுத்துகிறார்கிறது வந்து பெரிய பரியாசத்துக்கு ஜோக்குக்கு இதாக ஆயிடுச்சு காரணமாயிடுச்சு நிறைய பேருக்குள்ள அவர் சொல்கிறார் தாமதப்படுத்துகிறாருன்றது பரியாசம் பண்ணாதீங்க கத்தர் சொன்னது நிச்சயமாக செய்வார் ஏன் தாமதப்படுத்துகிறார் கிருப அதான் பொதுவான கிருபை ரட்சிக்கப்படாதவனு கூட அப்படிப்பட்ட ஒரு கிருபையை காட்டுகிறார் மூணாவது இந்த பொதுவான கிருபை இன்னொரு விதத்தில் வெளிப்படுகிறது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லார் மேலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேலே கூட சில நன்மைகளை வரப்பண்ணுகிறாரே அதன் மூலமாக இந்த கிருபை நாம் பார்க்குறோம் அதுக்கு தான் இந்த மூணு வசனங்களை வாசித்தேன் மற்றே ஐந்து நாற்பத்தைந்து அப்போஸ்ல பதினாலு பதினாறுலேருந்து பதினேழு சங்கீதம் அறுபத்தஞ்சி ஒம்பதுலேருந்து பதிமூணு எவ்வளோ கிருபை பாருங்கள் எவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறாரு அப்போஸில் பதினாலு மட்டும் வாசிக்கிறேன் ரொம்ப அற்புதமான வசனம் புறஜாதிகள் மத்தியில் அப்போஸ் தான் இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு அங்கே சில அற்புதங்கள்லாம் நடக்குது பாருங்கள் எல்லாம் வந்து இவர் காலில் விழுந்து இவரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் யாரோ தேவர் வந்துட்டார் ஊருக்கு கடவுளே மனுஷன் ஒருவில் வந்துட்டார்னு சொல்லி இவரை வணங்குறான் ஏன்னா இவர் இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இவரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அவங்களுக்கு சொல்கிறார் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணார்ன்றதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது சொல்கிறார் பதினாலாம் அதிகாரத்தில் பாருங்கள் பதினஞ்சுலேருந்து மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள் அப்படி காலில் வந்து விழுந்து இவரை அவங்களுக்கு பலியிடுறதுக்கே ரெடி ஆகிட்டாங்க கடவுளுக்கு பலியிடுற மாதிரி இவங்களுக்காக கொண்டாந்து பலியிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க பதிமூணில் சொல்லப்படுகிற அல்லா அண்ணாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டியில் கொண்டு வந்து ஜனங்களுடைய அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான் அந்த பூஜாரியாக வந்துட்டான் வந்துட்டா இதுதான்ப்பா தெய்வம் சௌம்ப சௌமாக்குதே இதுதான் தெய்வம் இந்த தெய்வத்துக்கு பலியிட்டுருவோன்னு சொல்லி கொண்டாடுறான் ஆனால் இவர்கள் சாதாரண மனுஷர்கள் பிரசங்கியாருங்க அப்போஸ்து பர்ணபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே இவங்கெல்லாம் பாருங்கள் புறஜாதி மக்கள் யூத பின்னணிலேருந்து வந்தவங்க இல்லை இவங்கெல்லாம் இந்த மற்ற தேவர்களை வணங்கி வந்தவங்க அவங்களுக்கு வழங்கலை பாருங்கள் அற்புதம் நடத்தினா இவர் தான் தெய்வமாக இருக்கணும்ன்ட்டு இப்போ வழியிட வந்துட்டான் நாங்கள்லாம் மனுஷர் தானே என்றார் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்தில் திரும்ப வேணும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியில் நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வானத்திலிருந்தும் மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நல்ல கவனிங்க என்ன சொல்கிறாரு இப்போ என்ன பிரசங்கம் பண்ணுறாரு காமன் கிரேஸை பிரசங்கம் பண்ணுறாரு நல்ல கவனிங்க காமன் கிரேஸை எப்படி கிறிஸ்டின் ப்ரீச்சிங்கில் கொண்டாடுறாங்க பாருங்க அந்நியருக்கு பிரசங்கம் பண்ணும்போது அந்நியருக்கு பிரசங்கம் என்ன டாக்ட்ஃபுல்லாக பேசுறாரு பாருங்க அவங்கள்ட்ட அவர் சொல்றாரு சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டுருந்தும் போனா போகுதுன்னு விட்டுருந்தாராம் எப்படி சொல்றாரு பாருங்க பிரசங்கம் பண்ண கத்துக்கணும் அவர்கிட்ட நடக்க விட்டிருந்தும் சரி தொலைஞ்சு போ நீ வழியில் நடக்கிற உனக்கு வழங்கலை பொறுமையாக இருந்திருக்காரு விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து யாருக்கு நன்மை செஞ்சாரு அவங்கவுங்க வழியில் நடந்தவங்களுக்கு கடவுளுடைய வழியில் நடந்தவங்களுக்கு இல்லை அவங்கவுங்க வழியில் நடந்தவங்களுக்கு நன்மை செய்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி சந்தோஷத்தை கூட தந்தாராம் பாருங்க ஆண்டவர் இருக்கீங்களா கவனிக்கிறீங்களா எத்தனை பேர் நினைக்கிறீங்க உலகத்தில் இருக்கிற கடவுளை வேணான்ற மனுஷனு கூட கடவுளை எதிர்க்கிற மனுஷனுக்கு கூட கடவுள் நம்பிக்கை இல்லாத மனுஷனு கூட ஒரு விதமான சந்தோஷத்தை அவனுக்கு தர்றாரு ஒரு அடிப்படை சந்தோஷம் இல்லைன்னா அவன் சாவான்னு வாழ்க்கைய ஒரு பெரிய நரக மாதிரி ஆயிடுமே அவன் எப்படி வாழ்வான் அவனுக்கு கூட கொஞ்சம் சந்தோஷத்தை கடவுளுடைய கிருபையை கொஞ்சம் நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய கிருபன்னு எவ்வளோ நல்லவர் பாருங்க அவன் இவரே அவர் இருக்கிறான் வேணான்றான் அவனுக்கு கூட கொஞ்சம் சிரிக்கக்கூடிய ஒரு இதை தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சுட்டு இருக்கிறான் இல்லைனா இவன் துக்கத்தில் மொழியிடுவான் கண்ணீர்லேயே தானே வாழணும் இவன் அந்த பாவிக்கு கூட சிரிக்கக்கூடிய ஒரு இந்த ஜோக்கை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக கூடிய ஒரு நிலமையை கடவுள் கொடுத்துருக்காருன்னா அது பெரிய கடவுளுடைய கிரு அப்படியே சொல்கிறார் தம் நம்முடைய இறுத இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ணாதிருந்தது இல்லை அப்போ என்ன அர்த்தம் தம்மை குறித்த சாட்சியை வழங்க பண்ணாதது இருந்தது பண்ணாது அப்படின்னு சொல்றது மூலமா என்ன வழங்குது இதெல்லாம் ஏன் செஞ்சாரு ஏன் மழையை பெய்ய பண்ணாரு ஏன் செழிப்புள்ள காலங்களை தந்தாரு ஏன் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் திருப்தி ஆக்கினாரு இருதயத்தை நிரப்பினாரு ஏன்னா தம்மை குறித்த சாட்சியை தெரிய பண்ணும் பொருட்டாக பாவியில் கூட கடவுள் ஏராளமான நன்மைகளை செய்கிறார் ஒரு அடிப்படை சந்தோஷத்தை தர்றாரு சமாதானத்தை தர்றாரு சுத்தமாக அவனுக்கு சந்தோஷமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இதெல்லாம் போ போதிக்கணும் பாருங்கள் ஏன்னா சில்லர் அங்கே நம்ம என்ன சொல்கிறோம் ஏசு உனக்கு சந்தோஷமே கிடையாது என்ன சொல்கிறான் நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்க போயாரு கொஞ்சம் பிரசங்கத்தெல்லாம் மாற்றணும் கொஞ்சம் பைபிளில் நல்லா தெரிஞ்சுக்கணும் உனக்கு எப்படி சமாதானம் இருக்கணும் சமாதானமே இருக்காது ஆமாம் சிலருக்கு சமாதானம் இல்லை தான் ஏன்னா ரொம்ப அக்கிரமம் இருக்கிற சமாதானத்தையும் கடவுள் கொடுக்க கொடுக்க கெடுத்துக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சந்தோஷமாக தானே யார் இருக்கிறேன் நான் சமாதானமும் தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் குறையிலையே அதனால தான் அந்த கிறிஸ்தவ உபதேசங்களை நல்லா விளங்கிக்கணும் பாருங்கள் ஜனங்கள்கிட்ட போய்ட்டு உனக்கு சந்தோஷம் எப்படி இருக்க முடியும் உனக்கு சமாதானம் அவன் சொல்கிறான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது சமாதானமாக இருக்குது உனக்கு சமாதானம் இருக்குதா பாருங்க கடவுள் ஒரு அடிப்படை சந்தோஷத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு நம்ம என்ன சொல்லணும் அப்பா நீ இன்னைக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு சமாதானத்தோட வாழ்றனா அது அது கூட கடவுள் ஒன்று கொடுத்த கிருப கடவுள் ஒன்னு நேசிக்கிறாரு நேசிக்கிற படினால தான் உங்ககிட்ட ஆயிரம் தவறுகள் இருந்தாலும் எங்கிட்ட ஆயிரம் தவறுகள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட கடவுளுடைய கிருபைக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அக்கிரமக்காரர்கள் பாவத்தில் கிடந்தா கூட கடவுள் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு நல்லா விளங்குது மூச்சை கொடுத்துருக்கிறார் ஒரு நிமிஷத்தில் எடுத்துட முடியும் நிறுத்திட முடியும் கொடுத்துருக்கிறார் கர்த்தர்